உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று ஓவத்தன் என்னும் சொல்லை நாம் காண்போம். ஓவத்தன் என்றால் என்ன? ஓவியன், அவ்வளவுதான். ஓவியனை பழங்காலத்தில் ஓவத்தன் என்று அழைத்தார்கள். ஓவம் என்றாலும் ஓவியம் என்றுதான் பொருள். ஓவியம் வரைவதற்கு ஒரு தனித்திறமை வேண்டும். 64 கலைகளிலே ஓவியம் வரைவது என்பது ஒரு தனித்திறமை. அந்த ஓவியர்கள் கண்ணுள் விளைஞர் என்றும் அழைக்கப்பட்டார்கள். கண்ணுள் விளைஞர் என்றால் நேரில் காண்பது போலவே அவ்வளவு சிறப்பாக ஓவியம் வரைவார்கள். அந்த ஓவியத்தின் கண்ணுக்கு அவர்கள் உயிரிட்டு விடுவார்கள். உண்மையிலேயே ஒரு உயிருள்ள மனிதனை காண்பது போலவே அவர்களால் ஓவியம் வரைய முடியும். அதனால்தான் கண்ணுள் விளைஞர் என்ற ஒரு பெயர் அவர்களுக்கு ஏற்பட்டது. அந்த ஓவம், ஓவத்தன் என்ற சொற்கள் பிற்காலத்திலே சித்திரக்காரன் என்று அழைக்கப்பட்டுவிட்டது. சித்திரம் வரைபவர்கள் என்ற பெயரிலே அது வந்தது. ஓவியம் வரைவது எப்படி என்பது விளக்குவதற்காக நிறைய நூல்கள் தமிழிலே இருந்தன. அதற்கு ஓவிய செந்நூல் என்று பெயர். இலக்கியங்களிலே ஓவிய செந்நூல் என்று ஒரு இடம் பெற்றிருக்கிறது. ஓவியத்தை பற்றியே பல நூல்கள் இருந்திருக்கின்றன. அதில் ஓவிய சொன்னூல் ஒன்று. இரண்டாவது, மிக அழகாக கனிவோடு யாராவது பார்த்தால் அந்த பார்வையை ஓவிய நோக்கு என்பார்கள். ஓவியத்திலேயே மிகுந்த வல்லுநன் ஒரு இருந்தால் அவன் ஓவியத் துறை போயவன் என்பார்கள். இவனை விட சிறந்த ஓவியன் இல்லை என்று அரசனே அவனுக்கு மாராயம் தருவான், விருது தருவான், நிலங்களை அவர்களுக்கு முற்றுடாக கொடுப்பான், ஓவியர்களுக்கு தனிச்சிறப்பை அரசன் செய்வான். அது அரசனால் பெற்ற மாராயம் என்று அழைக்கப்படும். அந்த ஓவியர்கள் தான் இது அஜந்தா ஓவியம் எல்லாம் போய் காட்டுகிறீர்கள், தஞ்சை பெரிய கோயில் ஓவியத்தை காண்கிறீர்கள். ஓவியம் என்பது யார் யார் அழகிய மாடங்களை கட்டுகிறார்களோ, மாளிகைகளை கட்டுகிறார்களோ, அந்த மாளிகைகளெல்லாம் தவறாமல் சிறந்த ஓவியக்காரனை வைத்து ஓவியம் வரைவார்கள். பெரிய மாடங்கள் மாளிகைகளிலே ஓவியம் இல்லாமலே இருக்காது. சிந்துவெளி நாகரிகத்தில் கூட ஓவியர்கள் இருந்திருக்கிறார்கள். ஓவன் என்ற சொல் சிந்துவெளி முத்திரையும் காணப்படுகிறது. இது 5000 ஆண்டு காலமாக ஓவியக்கலையை தமிழர்கள் வளர்த்து வந்தார்கள். எல்லா மாடங்களிலும் நல்ல ஓவியங்களை எழுதினார்கள். உருகெழு நடுநகர், ஓவிய உருகெழு நடுநகர் என்று இலக்கியங்கள் கூறுகின்றன. உருகெழு என்றால் அழகான உருவங்களை, ஓவியங்களை அமைத்த நகரம் அங்கு காணப்பட்டது. அந்த நகரங்களிலே மற்றொரு சிறப்பு என்ன என்றால், ஒரு வீட்டிலே புதுமனைப்பு விழா நடக்கிறது என்றால் அந்த ஓவத்தனை அழைப்பார்கள். சித்திரக்காரனை அவன் புதுமனைப்பு விழாவுக்கென்றே சில ஓவியங்களை சோரில் எழுதி வைப்பார். அந்த வீட்டிலே நல்ல பச்சை பந்தல் போட்டு எல்லா விழா ஏற்பாடுகளும் நடந்திருக்கும். வெளியே உள்ள சுவரில் சித்திரக்காரன் என்ன ஓவியம் எழுதினானோ, அந்த வீட்டில் என்ன நிகழ்ச்சி, திருமணமா, குழந்தை பிறப்பா, புதுமனைப்பு விழாவா, என்ன நிகழ்ச்சி என்பது அதற்கு ஏற்ற ஓவியங்களை அவன் வரைவான். அதற்காக சித்திரக்காரன் அழைக்காமல் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்காது. அந்த சித்திரக்காரன் தான் வீட்டின் முன்னால் முகப்பிலேயே என்ன ஓவியம் வரைகிறானோ அதை பார்த்து, ஓவியம் வீட்டில் திருமணம் போன்றிருக்கிறது, இந்த வீட்டில் பெண்ணழிப்பு போல் இருக்கிறது, இந்த வீட்டில் குழந்தைக்கு பெயர்களால் பொருள் தெரிந்து கொள்வார். அத்தகைய ஓவியர்கள் எல்லாம் மூவேந்தருடைய ஆட்சி முடிந்த பிறகு வாழ வழியின்றி எங்கெங்கோ போனார்கள். பல சாளுக்கியர்கள், ஆந்திர மன்னர்கள் போன்ற பல மன்னர்களிடம் சென்றார்கள். பாணர்களும் அப்படித்தான் பல இடங்களுக்கு சென்றார்கள். தமிழகத்தில் இருந்த பாணர்கள் எல்லாம் ஒரிசாவிலே குடியேறிவிட்டார்கள். இப்போதும் பாணர் ஒன்று பிரிவு அங்கே இருக்கிறார்கள். சித்திரக்காரர்கள் எல்லாம் மராட்டியத்திலே போய் குடியேறிவிட்டார்கள். இப்போதும் மராட்டியத்திலே சித்திரக்காரர் என்னும் ஒரு பிரிவினர் இன்னும் இருக்கிறார்கள். அஜந்தா ஓவியத்தினுடைய முன்னோர்கள், இவருடைய முன்னோர்கள் தான் அதை எழுதியிருக்கிறார்கள். தமிழ் நிலம் என்பது, தமிழருடைய அரச வாழ்க்கை என்பது, தமிழர் நாகரிகம் என்பது ஓவியர்களாலும் புலவர்களாலும் வாணர்களாலும் சிறப்பு எழுதியிருந்தது. ஓவியக்கலை மிக உயர்ந்த நிலையை எழுதியிருந்ததை இந்த ஓவத்தன் என்னும் சொல் காட்டுகிறது.